இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க. இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க. அக்கா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு சிஸ்டர். உங்களை பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அக்கா உங்களோட பேரு, எந்த பங்கு, எங்கிருந்து வரீங்க, என்ன செய்றீங்க? என்னோட பேர் மேரி ரோசிதா. நான் மதுரையில் இருக்கிறேன், கே புதூர்ல இருக்கிறேன். என்னோட பங்கு லூர்து மாதா பங்கு. இன்னைக்கு வந்து லூர்து அன்னையோட திருவிழா, கொண்டாடுனீங்களா? ஆமா ஆமா, ஓகே, திருவிழா நல்வாழ்த்துக்கள். சத்திக்கு திருவிழா போயிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும், ஃபேமிலியில எல்லாருக்கும் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. ஓகே ஓகே அக்கா. நம்ம மெய்ப்பன் செய்தி சேனல் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமாக்கா? ஆமா, எங்க அண்ணன் சொன்னாங்க, நாங்க அதுல ஒரு பாட்டு படிச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஆமா, சரி சரி, நல்லா பாடி இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சோ, திரும்பவும் இந்த தவக்காலத்துல சவாலே சமாளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வழியாக திரும்பவும் உங்களை பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு, நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷம். ஓகே, இப்போ நம்ம தவக்காலத்துல இருந்துட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த தவக்காலம் வந்து ஒரு சக்சஸ் ஆன தவக்காலகமா ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஏற்கனவே ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த 40 நாள் நான் இதெல்லாம் செஞ்சே ஆகணும், இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஏதாவது பிளான் எல்லாம் இருக்குதா ஆமா, சொல்லுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் நான் பிளான் பண்ணுவேன். ஓகே நம்மளை நம்பி யாராவது ஜெபிக்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காக ஜெபிக்கணும்னு நினைப்பேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கோவப்படுவேன், அந்த 40 நாள் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும்னு நினைப்பேன். ஓகே ஓகே. ஹலோ. கேக்குது கேக்குது. நீங்க இப்படி ஜெபித்து, அதாவது யாராவது உங்கள்ட்ட கேட்பாங்க, ஜெபம் கேட்பாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க இப்படி ஜெபித்து அடுத்தவங்களுக்கு வந்து ஆமா, அவங்களோட ஜெபம் கேட்கப்பட்டச்சு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த அனுபவம் உண்டா? ஆமா, ஓகே, நிறைய இருக்கு. நிறைய உண்டு. அரே, எதா சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட நான் ஜெபம் வழியா அடுத்தவங்களுக்கு கடவுள் செஞ்சேதா நல்லத சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா, எங்க அக்கா பொண்ணுக்கே வரன் அமையாம இருந்துச்சு ரொம்ப வருஷமா. அவங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கும்போது, நாங்க சர்ச்சைக்கு கிளம்பணும், ஆஞ்சநேயர் சர்ச்சைக்கு போனோம் அப்படின்னு கிளம்பும் போது நான் சொன்னேன், இந்த வருஷம் தவக்காலத்துல நான் பாப்பாக்காக ஜெபிக்கிறேன், அவள் கண்டிப்பா சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு. அந்த வருஷமே கரெக்டா கிடைச்சது. அதே மாதிரி மாப்பிள்ளையும் கிடைச்சி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. எங்க அக்கா கல்யாணத்து அன்னைக்கு சொன்னா, நீயே உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இந்த வருஷமே குழந்தை கிடைக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி குழந்தையும் பிறந்துச்சு, புகழ். நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். இயேசுக்கே புகழ். சரிங்கக்கா, இப்போ தவக்காலம் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன? சர்ச்சைக்கு போறது. ஓகே, மற்ற நாட்கள்ல போக மாட்டீங்களா? மற்ற நாட்கள் எல்லாம் ஏன் ஓயாம சர்ச்சைக்கு போறீங்கன்னு கேட்பாங்க. தவக்காலத்துல போனா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க வீட்டுல. ஓகே ஓகே, சரி சரி. இந்த தவக்காலத்துல, இந்த தவக்காலம் இல்ல, தவக்காலத்துல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? பிடிக்காத விஷயம் அப்படி ஒண்ணும் இல்லை. இப்போ உங்களோட லைஃப்ல நிறைய தவக்காலங்கள் வந்து போயிருக்கு இல்லையாக்கா? நீங்க வந்து ஒரு அனுபவமும் ஆன்மீகம் கொண்டவங்களா ஆமா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஜப அனுபவம் இருக்குது அப்படின்ட்டு அண்ணா என்கிட்ட ஆமா. சொன்னாங்க உங்களை பற்றி. சோ, நிறைய தவக்காலங்கள் நீங்க கிடைத்திருப்பீங்க. அந்த தவக்காலங்கள்ல நீங்க பிரேயர் பண்ணி உங்களுக்கு கிடைத்த விஷயம் இல்ல உங்களால மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா? இருக்கு. எங்களோட ஷேர் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். கண்டிப்பா, போன வருஷம் தவக்காலத்துக்கு முந்தினப்புல டிசம்பர்ல என் மகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல, அவனுக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த டைம்ல அவனுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா டிசம்பர்ல முடிஞ்சது. ஆனா 3 மாசம் அவன் பேசவே இல்லை. அப்போ அவன் சொன்னான், இவனுக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா,
நான் இப்படி பேசாமலே போயிடுவோனோ, எனக்கு வாயை அசைக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டான். ஒண்ணுமே செய்யாதுடா, நான் கண்டிப்பா ப்ரேயர்ல நான் உனக்கு வைப்பேன் தம்பி, நீ நல்லா ஆயிடுவ, அடுத்த ஈஸ்டருக்குள்ள நீ நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவ அப்படின்னு. இருந்தாலும் ரொம்ப லோலியா ஃபீல் பண்ணுவான், யார்கிட்டயும் பேசாம சைகையிலே பேசுவான். 12th படிச்சுட்டு இருக்கான், டெஸ்ட் டைம் அவனுக்கு. இந்த தடவை டெஸ்ட் எழுத முடியுமாம்மா, நான் சொன்னேன் கண்டிப்பா கடவுள் உன்னை எப்படியாவது எழுத வைப்பார், அதுக்குள்ள உனக்கு கியூர் ஆயிருந்தா அப்படின்னு. அதனால அந்த பல்லெல்லாம் கெட்டி இருந்தாங்க. அதோட தான் போய் நாங்க ஸ்கூல்ல போய் கேட்டோம், அவங்க தனியா நாங்க அவனுக்கு ஏற்பாடு பண்றோமா, தனியா உட்கார வச்சு நாங்க அவனுக்கு டெஸ்ட் எழுத வைக்கோம் அப்படின்னாங்க. டெஸ்ட் போகும்போதெல்லாம் அழுவான், எனக்கு படிச்சதெல்லாம் மறந்த மாதிரியே இருக்கம்மா அம்மா. அதெல்லாம் இல்ல, கடவுள் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, கண்டிப்பா நீ நல்லா வருவையா அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ப்ரேயர் பண்ணி தான் அனுப்புவேன், எப்பவுமே சிலுவை போட்டு ப்ரேயர் பண்ணி தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அதே மாதிரி கரெக்டா எழுதிட்டு வந்தா நல்லபடியா பாஸ் ஆனா, இப்போ அவன் பிசிஏ படிக்கிறான் காலேஜ், இயேசுக்கே சென்னையில புகழ், படிக்கிறான். இயேசுக்கே புகழ், மரிய வாழ்க. ஓகே மரியா சரிங்க்கா, உங்களோட பகிர்தலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா. எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய சவால்கள் பிரச்சனைகள் ஆமா இருக்கதான் செய்யுது. அதாவது ஒரு சிலுவை போல இருக்குது நமக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம். ஆமா ஆனா நீங்க ஜபம் செஞ்சு என்னால ஆமா இதுக்கு மேல தாங்கவே முடியாது, என்னால இத இந்த ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு நீங்க நினைச்சு, ஆனா நீங்க ஜபம் செஞ்சு அதுக்கான ஒரு சக்தியை உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அனுபவம், ஏதாவது ஒரு பெரிய சிலுவையா நினைத்த ஒரு விஷயம், ஆனா ரொம்ப ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க. ஆமா எங்க அம்மா வந்து கேன்சர் பேஷண்டா இருந்தாங்க அந்த டைம்ல, நான் வாலிப பிள்ளை. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லா ப்ரேயர் பண்ணுமா, கடவுள் என்னைய காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா டாக்டர் சொன்னது எப்படின்னா, உங்க அம்மாவுக்கு மரணம் ரொம்ப கொடுமையான வழியோட இருக்கும், அதனால வழி இல்லாம அவங்க மரணம் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க ஜபிங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க டெய்லி ஜபம் பண்ணிட்டே இருப்போம். அப்பல எங்க அம்மா தைரியமா இருமா, நான் இல்லாட்டாலும் கடவுள் உன்னை பார்த்துக்குவாரு, எங்கள் அம்மா தான் என்னை வழி காட்டினதே ஜபத்தில் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது, மடியில் படுத்து கிடந்தேன், எங்கள் அம்மா பேசிகிட்டே இருந்தாங்க. அப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே, அம்மா வந்து கடவுள்கிட்ட போக போகிறேன், நீ நினைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே உயிர் போயிடுச்சு. டாக்டரே ஆச்சரியப்பட்டார், எப்படி இப்படி இந்த மரணம் ரொம்ப கொடுமையாக இருக்குமே அப்படின்னாங்க. ஆனா ரொம்ப அற்புதமா, அப்படி எந்த ஒருமே இல்லாம அம்மா அப்படி அமைதியா தூங்கின மணிக்கே இறந்துட்டாங்க. என்னையால நம்பவே முடியல. நம்ப அம்மா டாக்டர் எல்லாம் கேட்டேன், எங்க அம்மா இறக்கல, இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்தேன். ஒரு நாள் கனவுல அம்மா வந்துட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேன். அப்பதான் சொன்னாங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருக்காக ஜெபி, எல்லாரும் உன்கிட்ட வந்து ஜெபம்னு யார் சொன்னாலும் சரி, உன்கிட்ட எந்த உதவி கேட்டாலும் நீ கடவுளை நினைச்சு செய்யுமா, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னாங்க. அதுல இருந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன், எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை செய்வேன், எங்க அம்மாவை நினைச்சு செய்வேன். இன்னைக்கு வரைக்கும் சரியாயிட்டு இருக்கு. உங்களை அதிகமா கஷ்டப்பட விரும்பலக்கா, கஷ்டப்படுத்த விரும்பல கடவுள். பெரிய சுமையா உங்க லைஃப்ல இருந்திருக்கும், அம்மாவுக்கு இருந்த ஒரு ஆமா நோய். ஆனாலும் கூட பாருங்க, அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுமையா சாகிறத நம்மளால தாங்க முடியுமா? உங்க மடியிலேயே அம்மாவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஒரு நல்ல ஆமா ஒரு இறப்பை தந்தாங்க இல்லைங்களா கடவுள். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஷேரிங்கா ஆமா இருக்குது உங்களோடது. சந்தோஷக்கா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அக்கா ஓகேவா? நன்றி. நீங்க ஓகேவா? ஆ சொல்லுங்க. ஓகே 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 ஆ சரிங்கக்கா. இப்போ தவக்காலம் அப்படின்னாலே ஒரு மனமாற்றத்தின் காலம், மன்னிப்பின் காலம் அப்படிதானேக்கா இல்லைங்களா? ஆமா மன்னிக்கணும் அப்படிதான் நம்ம வந்து திருப்பள்ளிலாம் கண்டிப்பா. கேட்டுருக்கோம், நம்ம அப்படிதான் கேட்டு வளர்ந்துருக்கோம். சரி, ஆமா உங்களுக்கு வந்து உங்களை ஆமா அதிகமா காயப்படுத்தினவங்க, அவங்கள்ட்ட இனி பேசவே முடியாது, மன்னிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த ஏதாவது ஒரு உறவு, ஏதாவது ஒரு நபரை தவக்காலத்துல ஸ்பெஷலா நீங்க ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், மன்னித்த அனுபவம் இருக்கா? ஆயிருக்கு. சொல்ல விரும்பினா மட்டும் சொல்லலாம், ஏன்னா இது ரொம்ப பர்சனலா இருக்கும். நபரோட பெயரை சொல்ல வேண்டாம், பட் ஆமா ஓகே ஓகே எங்க உறவுக்கார பொண்ணே இருக்கு. ஓகே ஓகே ஆமா ஆனா செஞ்ச உதவி அவங்க நினைக்கவே இல்லை.
ஆனா அவங்க வந்து என்னையவே தப்பா பேசிட்டு இருந்தாங்க. நான் அப்போ சரி அவங்களோட விருப்பம் அது, கடவுள் கேட்டுக்குவாரு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களா திருப்பி வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்போ நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கல, சரி கடவுள் கேட்டுக்குவாரு. நான் நார்மலா எப்பவும் போல பேசினேன். அவங்களே கேட்டாங்க, இவன் எங்க என் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கோவப்படல, நான் இந்த உலகத்துல 500 வருஷமா இருக்க போறேன், இல்ல இல்ல அதனால நான் கோவம் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி சகஜம் போயிட்டாங்க. ஓகே, உங்கள்கிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன், கத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே, என்ன அக்கா சிஸ்டர்? உங்கள்கிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்களை நான் ஆ கேட்கறேன் சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் நான் கேட்கறேன், கத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே, அப்புறம் சரி அக்கா சிஸ்டர். ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த ஆ தவக்காலத்துல சொல்லுங்க. வந்து தவக்காலத்துல இருக்கிற எங்க எல்லாருக்கும், உங்க பிள்ளைங்க, உங்க அக்கா தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, இப்ப இருக்கிற எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்காலத்துல நம்ம நாடு ரொம்ப கஷ்டப்பட போகுது, அதுக்காக ஜெபிக்கணும். ஆன்மீகத்திலையும் சரி, உணவு பழக்க வழக்கங்களையும் சரி, ஒழுக்கத்திலையும் சரி, அதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். எல்லா விஷயத்துக்கும், நாட்டுக்கு நாடு எல்லாத்துக்காகவும். நிச்சயமா, நன்றி நன்றி. ஓகே, சரி, இப்போ நாம இந்த ஆ சொல்லுங்க சிஸ்டர். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ மெய்ப்பெண் செய்தி வந்து உங்களுக்கு ஆ ஒரு, சொல்லுங்க சிஸ்டர். அக்கா கேக்குதா? ஆ சொல்லுங்க சிஸ்டர். ஓகே அக்கா, இப்போ ஹலோ. கேக்குது கேக்குது. கடைசியா இப்போ ஆ நாம மெய்ப்பெண் செய்தியில இருந்து வந்திருக்க இந்த 100 சவாலை இப்ப நாம எடுக்க போறோம், சரிங்களா? 100 சவால்ல உங்களுக்கு ஒரு 3 சவால் நான் எடுக்க ஆ போறேன். சரி ஆ சரி சரி, ஓகே, ஆ சரி ரெடியா? ஆ ரெடி ஆ ரெடி. குடும்பத்தோடு ஆன்மீக திரைப்படம் பார்த்தல். அடுத்து செம சேலஞ்ச் இது, கண்ணாடி பார்த்து ஐ லவ் யூ சொல்லி வீடியோ பதிவு செய்து உங்களோடு நேர்காணல் கொண்டவருக்கு அனுப்புதல். ஓகேவா? கண்ணாடி பார்த்து ஐ, உங்களுக்கு அனுப்பணும் நானு. ஆமா ஆமா. ஓகே, அடுத்த சேலஞ்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எடுக்கலாமா? ரெண்டு தானா? இன்னும் ஒண்ணு. எடுக்கு. இதுவரை இதுவரை தெரியாத ஒரு ஜபத்தை மனப்பாடம் செய்தல். சரி சிஸ்டர். இப்ப இந்த மூணையும் நான் திரும்பவும் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட், சொல்லுங்க. குடும்பத்தோடு ஒரு ஆன்மீக திரைப்படம் பார்த்தல். சரி. கண்ணாடி பார்த்து ஐ லவ் யூ சொல்லி வீடியோ எடுத்து சிஸ்டர் நிம்மிக்கு அனுப்புதல். சரி. இதுவரை தெரியாத ஒரு ஜபத்தை மனப்பாடம் செய்தல். சரி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். சரி, இந்த மூணுல ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுக்க விரும்புறீங்களா, இல்ல நீங்க எல்லாமே செய்ய விரும்புறீங்க? எல்லாமே செய்யலாம். எல்லாமே செய்யலாம், உங்களோட விருப்பம். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த மூணு சேலஞ்ச் நீங்க தேங்க்யூ செய்யும் சிஸ்டர். இந்த மூணு சேலஞ்ச் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு தடையா இருந்தது என்ன, உங்களோட அனுபவம் என்ன, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து அடுத்த ஒரு வீடியோல எங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்பலாம், சரிங்களா? சரி சிஸ்டர், கண்டிப்பா செய்யறேன். சந்தோஷம்க்கா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப வந்து ஒரு கடவுள் அனுபவம் கொண்ட ஒரு நபர்கிட்ட வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு மனதார சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ அக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒரு இது நிகழ்ச்சிக்கு வர்றது எங்க அண்ணனாலதான் நடந்திருக்கு. ஓகே ஓகே, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத பாக்கிட்டு அண்ணன் தான் முக்கிய காரணம். அண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஓகே ஓகே, நன்றி அக்கா, நன்றி. ஆமா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ, முடிச்சிடலாம். தேங்க்யூ அக்கா, பாய் பாய்.